Alexa, dismantle yourself. Sathyan, I am not chatty robot. Stop being nonsense. Chitty is just a character in a film. Don't you know that? I live in the cloud. Don't you know that? I think you want to see what this device is made up of. Isn't it, Sathyan? Yep, that's right. All right. Go ahead and take your toolkit. Oh, yeah. இதுதான் யூஃபி ஜினி வாய்ஸ் அசிஸ்டன்ட். இதில் அமேசானோட அலெக்ஸா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த யூஃபிங்கிறது வந்து ஆங்கருங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு சப் பிராண்டு தான். இவங்க வந்து நிறைய ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. இதை நான் அமேசானில் வாங்கினேன். இது எனக்கு ஒரு ஆஃபரில் சீப்பாக கிடச்சிது. இது அமேசானோட எக்கோடாட்டோட ஒரு 30% விலை கம்மி. இதை யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கலை, உள்ளே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பிரித்து பார்க்கறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிவைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எக்கோ மாதிரி இல்லாமல் இதோட ஏஸ்தட்டிக்ஸ் கொஞ்சம் கர்வியாக இருக்குது. இதோட ஃப்ரண்ட் பேனலில் பார்த்தோன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒருவேளை அலெக்ஸா லிசன் பண்ணுறது பிடிக்கலன்னா அதை மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. அலெக்ஸா லிசன் பண்ணுறப்ப இங்கே இருக்கிற அந்த எல்இடி ரிங் வந்து ப்ளூ கலரில் எரியும். ஆனால் இந்த டிவைஸில் ரெண்டு மைக்ரோஃபோன் தான் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இல்லை. ஆவரேஜாக இந்த டிவைஸ் வந்து 2 watts வரைக்கும் பவர் கன்சம்ஷன் பண்ணும். ஃபைன், இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே இங்கே இருக்கிற சிலிக்கான் ரப்பருக்கு கீழே வந்து மறைஞ்சிருக்கு. அதனால் இந்த ரப்பரை முதல் நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல் ரைட், இப்போ கீழே இருக்கிற பார்ட்டில் வந்து ஸ்பீக்கரும் ஏதோ ஒரு சர்க்கியூட் போர்டும் இருக்குது. மேலே இருக்கிற செக்ஷனில் தான் நம்மளுக்கு வயர்லெஸ் அப்புறம் வந்து மற்ற ப்ராசரோட செக்ஷன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு FFC கேபிள் தான் இந்த பாட்டமையும் டாப்பையும் பிரிக்குது. ஸோ அந்த கேபிளை ஃபஸ்ட்டு கழட்டி விட்றலாம். இங்கே ஒரு வைஃபை ஆண்டனா இருக்குது. இந்த ஆண்டனா வந்து இந்த பாடியோடு அப்படியே வந்து க்ளூ பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த ஸ்க்ரூஸையும் இந்த க்ளூவையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். FFC கேபிளையும் க்ளூ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணால் தான் உழுக்கிற எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். இங்கே உழுக்கிற ரெண்டு மாடியூல் இருக்க மாதிரி தெரியுது. ஒன்று வந்து ஆட் ஆன் டிவைஸ் மாதிரி இருக்குது. இந்த வைஃபை ஆண்டனா வந்து ஒரு யூஎஃப்எல் கனெக்டர் வழியாக இந்த PCBயோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கனெக்டர் வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் தான் இருக்கும். இந்த ஆட் ஆன் கார்டை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டாப் சைடே ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஒன்று வைஃபை இருக்கிற ஆட் ஆன் டிவைஸாகவும், இன்னொன்று மற்ற எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்கிறதுக்கான சைடாகவும் இருக்குது. சரி, முதல்ல மெயின் போர்டில் என்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த PCBயோட திக்னஸ் பார்த்தோம்னா 1.6 mm இருக்குது. இதில் லிங்க் பிளேன் ஒரு மாடியூல் இருக்குது. இந்த கம்பெனி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க யார் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஓ, இவங்க ஒரு டர்ன்கீ ஸ்மார்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர் போல. அதாவது இவங்க எந்த டிவைஸுமே விற்க மாட்டாங்க, ஆனால் இந்த யூஃபி அமேசான் மாதிரி ஆளுங்க வந்து சீக்கிரமாக வந்து ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்காக இவங்க கிட்டேருந்து இந்த சிப்பை வாங்கிட்டு சீக்கிரமாக கஸ்டமைஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாடியூலில் வந்து CO2 பீன் மார்க் பண்ணியிருக்கு. இது என்ன சிப்புன்றத இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகக்னிஷன் மாடியூல் போல இருக்குது. இதில் 2 mic வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம். ஹைலி அடாப்டிவ் ஸ்பீச் ப்ரீ ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் இதில் இன்பில்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன்ஸோட வாய்ஸ் இன்புட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வழியாக 2 microphones வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற வாய்ஸ் ரெகக்னிஷன் இன்ஜின் வழியாக எல்லா டைரக்ஷன்லையுமே 5 meters வரைக்குமான இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற வாய்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் வந்து கனெக்ஷன்ன்ற கம்பெனியோடது. இவங்களோட டேட்டா ஷீட்டில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது பார்க்கலாம். ஃபேர் ஃபீல்டு வாய்ஸ் இன்புட் ப்ராசஸர் SOC, இன்டெகிரேட்டட் லோ பவர் வேக் ஆன் வாய்ஸ் அண்ட் வாய்ஸ் ட்ரிகர். ஸோ ஏதாவது வாய்ஸ் கேட்டால் மட்டும்தான் இதோட சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆன் ஆகும். இதில் 2 24-bit அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இது வழியாக தான் நம்மளோட மைக்ரோஃபோன்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் பாக்ஸ், கேமிங் கன்சோல்ஸ், ஸ்மார்ட் டிவி, அப்புறம் இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் தேவைப்படுதோ அங்கெல்லாமே பயன்படுத்தியிருப்பாங்க. கனெக்ஷன் டூ இந்த வந்து ஒரு டர்ன்கீ சொல்யூஷனாக தான் கொடுக்குறாங்க. ஸோ டர்ன்கீ மாடியூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற லிங்க் பிளேவே இந்த மாதிரி இன்னொரு டர்ன்கீ சொல்யூஷனை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டமோட பிளாக் டயக்ராம் இங்கே இருக்குது. இதோட ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தோன்னா 2 analog to digital converter வந்து மைக்லேருந்து இன்புட்டை வாங்கி
ஒரு டிஎஸ்பி இன்ஜினுக்கு போய் அங்கே வந்து டிஎஸ்பி ப்ராசஸிங்லாம் பண்ணதுக்கப்புறமா மற்ற சிஸ்டம்ஸோட வந்து டேட்டாவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக சுற்றி நிறையா பெரிஃபரல்ஸ் இருக்குது. I2C SPI ப்ரோட்டோகால் வழியாக மற்ற கண்ட்ரோலர்ஸோடு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. இந்த மாடியில் இன்னொரு ஐசி இருக்குது, இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஒரு குவாட் சீரியல் ஃப்ளாஷ் மெமரி. இதோட சைஸ் பார்த்தோம்னா 16 MB. மோஸ்ட் லைக்லி இதை வந்து ஒரு குவாட் SPI ப்ரோட்டோகால் வழியாக அந்த கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த IP அட்ரஸ் எதுக்குன்னே தெரியல. இதுதான் மைக்ரோஃபோன் கனெக்டர். ரெண்டு மைக்ரோஃபோனை வந்து இந்த ரெண்டு சைட்லேயுமே இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோஃபோன் பக்கத்தில் இங்கே ஒரு சிப் இருக்குது, இது என்னன்னு பார்க்கலாம். ஓ, இது நியூட்டனோட சிப். இது ஒரு ஆடியோ என்ஹான்சிங் இன்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி இது ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்பீக்கருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னும் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணி இந்த PCBயோட பாட்டம் லேயரில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இதை ரிமூவ் பண்ண முடியல, ஐ திங்க் மைக்ரோஃபோனை உள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைக்ரோஃபோன் கனெக்டரை டிசால்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைன், இங்கே ரெண்டு மெம்ஸ் மைக்ரோஃபோன் இருக்குது. இதோட மேனுஃபேக்சரர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஐ திங்க் இது இன்ஃபினியான் அல்லது ST மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன், ஒருவேளை இதோட மேனுஃபேக்சரர் யாராவது ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 4 SMD டாக்டைல் சுவிட்சஸ் இங்கே இருக்குது. இந்த பிளாக் கலர் ரிங்கை சுற்றி ஒரு 6 ரைட் ஆங்கிள் SMD LEDs வச்சுருக்காங்க. அதோட அதுக்கு பக்கத்தில் வந்து ஒயிட் கலரில் வந்து சில் ஸ்க்ரீன் இருக்குது, அதுதான் வந்து லைட்டை வந்து மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணும். சென்டரில் ஒரு சிப் இருக்குது, இது ஒரு LED டிரைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் எங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆட் அண்ட் மாடியூலில் தான் வந்து வைஃபைக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதில் 3 சிப் இருக்குது, இதுவும் லிங்க்லேயே தான் தயாரிக்கிறாங்க. இந்த மாடியூலோட டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மாடியூலுக்கு A31 நேம் கொடுத்துருக்காங்க. இது IEEE BG&N ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாடியூல் அக்சஸ் பாயிண்ட்டாவோ அல்லது ஸ்டேஷனாவோ கூட கான்ஃபிகர் பண்ணலாம். இதில் ஆப்பிள் ஏர்ப்ளே அப்புறம் மல்டிமீடியா டிவைசஸ் கடையில் வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் டேட்டாவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த DLNA ஸ்டாண்டர்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. இது மேக்ஸிமம் 192 KW சாம்பிளிங் ரேட்டில் 24-bit ஆடியோ ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் டெவலப்பர்ஸ் இந்த மாடியூலை வாங்கிட்டு இதோட கம்பேனியன் ஆப்பையும் வாங்கிட்டு இந்த யூஃபி மாதிரியான ஒரு இன்டர்நெட் எனேபிள் ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இந்த வைஃபை மாடியூலோட கோரில் பார்த்தோன்னா ஒரு மீடியா டெக் SOC இருக்குது. இது ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் பிரிட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. இது வைஃபை ரேடியோ மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் கோர் 580 MHz CPU, அப்புறம் ஈத்தர்நெட், USB, PCI இன்டர்ஃபேஸ், அப்புறம் இன்னும் நிறைய கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சிப்பை IoT கேட்வே டிவைசஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 256 MB ஆஃப் RAM வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 120 MB 512 MB வரைக்குமான எக்ஸ்டர்னல் சீரியல் ஃப்ளாஷ் மெமரியும் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற வின்பான் சிப் ஒரு 512 MB DDR2 SD RAM. அது போக சில கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் மெமரி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சிப் இங்கே இருக்குது. இதோட மெமரி 128 MB. இப்போ டாப் சைடு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியாச்சு, இப்போ பாட்டம் சைடை பார்க்கலாம். நம்ம டாப் சைடு அனலைஸ் பண்ணுறப்ப இந்த PCB வந்து 1.6 mm திக்னஸ் இருந்தது, ஆனால் இந்த PCBயோட திக்னஸ் 1.2 mm இருக்குது. இதில் பார்த்தோம்னா இங்கே பவர் கொடுக்கறதுக்காக USB மைக்ரோ USB போர்ட் இருக்குது, அதுக்கான பவர் சப்ளை சர்க்கியூட்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக ஒரு 3.5 mm ஃபீமேல் ஜாக் இங்கே இருக்குது. இங்கே ஒரு IC இருக்குது, இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இதோட பார்ட் நம்பர் பார்த்தோம்னா CS8571E போட்டிருக்கு. இது ஒரு மோனோ ஆடியோ ஆம்பிளிஃபயர் IC. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூட்டனோட ஆடியோ என்ஹான்சிங் இன்ஜினோட டேட்டா ஷீட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோட பிளாக் டயக்ராமில் இருந்த அந்த பவர் ஆம்பிளிஃபயர் தான் இந்த IC. இந்த ஐசியோட அவுட்புட் டைரெக்டாக ஒரு ஸ்பீக்கருக்கு போகுது. இந்த ஸ்பீக்கரில் 2 ohms மட்டும்தான் போட்டிருக்கு. யூஸ்வலாக 4 ohms அல்லது 8 ohms ஸ்பீக்கர் தான் எல்லோரும் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு 2 ohm ஸ்பீக்கருக்கு அதிகமான அக்கோஸ்டிக் பவர் இருக்குது. இந்த மாதிரி ரேட்டிங் உள்ள ஸ்பீக்கர்லாம் சபூஃபர்ஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்க, ஏன்னா அப்போ தான் அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த யூஃபி டிவைஸ்லேயும் கொஞ்சம் மியூசிக்லாம் ப்ளே பண்ணுறப்ப பேஸ் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் மியூசிக் கேட்குறது தான் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது.
பொதுவாக ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு டிசைன் பண்ணுற சர்க்கியூட்ஸில் இந்த ஸ்பீக்கரோட இம்பிடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆம்பிளிஃபையரோட இம்பிடன்ஸும் மேட்ச் ஆகணும். இந்த ஆம்பிளிஃபையரோட டேட்டா ஷீட்டை பார்க்குறப்ப 10% டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ப்ளஸ் நாய்ஸோட ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு விதமான லோடு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று 2 ஓம்ஸ் கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா 4 ஓம்ஸில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். இந்த சிப்பில் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்குது. அந்த பின்னில் நம்ம 0 அல்லது 1 கொடுக்கறது மூலமாக இந்த சிப்பை வந்து கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையராகவோ அல்லது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையராகவோ கான்ஃபிகர் பண்ணலாம். கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையர் வந்து கொஞ்சம் பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தி பண்ணும், ஆனால் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னல் யூஸ் பண்ணுறதுனால இதோட பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையரோட கம்பேர் பண்ணுறப்ப ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வர டிசைன்லாம் கொஞ்சம் அந்த குவாலிட்டியை மீட் பண்ணுற மாதிரி தான் வருது. இது கொஞ்சம் டெக்னிக்கலான டாபிக், அதனால இதை பத்தி இன்னொரு வீடியோல கொஞ்சம் டீடைலா பேசலாம். தட்ஸ் இட், இந்த வார்த்தைக்கு இவ்வளவுதான். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.